ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு 70mm சேனல். நம்ம சேனலில் கண்டினியூஸாக சினிமா ரிலேட்டட் அப்டேட்ஸ் அண்ட் ஆக்டர்ஸ் பற்றின காசிப்ஸ் எல்லாம் பார்த்துட்டு வரோம். அந்த மாதிரி இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது நம்ம எவர் கிரீன் கவர்ச்சி நடிகை சில்க் ஸ்மிதாவோட ஒரு காசிப் தான் பார்க்க போகிறோம். ஸோ அது என்ன காசிப் அப்படின்றத நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க, அந்த ரெட் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற எந்த வீடியோஸும் மிஸ் பண்ணாமல் இருப்பீங்க. அண்ட் டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணியிருக்கிற நம்மளுடைய டெலகிராம் சேனல் அண்ட் 70mm 2.0 சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதில் போஸ்ட் பண்ணுற ஆக்ட்ரஸ் வீடியோலாம் பார்த்து தெரிக்க விடுங்க. ஆக்ட்ரஸ் வீடியோஸ் மட்டும் இல்லை, அண்டி கதைகள்லாம் நிறைய இருக்குது, தமிழ் காசிப் ஸ்டோரிஸ் நிறையவே இருக்குது, அதெல்லாம் பார்த்து தெரிக்க விட்ருங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தன்னுடைய காந்த பார்வையால் பல இலசுகளை, அதாவது 80கள் இறுதி கட்டத்தில் 90களெலாம் வந்து தன்னுடைய காந்த பார்வையால் பல இலசுகளை கட்டி போட்டவர் தான் நடிகை ஸ்மில்க் ஸ்மிதா. ஸோ அவர் இறந்தாலும் இப்போது வரை அவர் மனசில் வந்து பல பேர் வந்து கனவு கண்ணியாக வந்து நினச்சி வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க. சினிமாவில் முன்னணி நடிகைகள், முன்னணி நடிகைகளாக இருக்கிற சில நடிகைகள் வந்து தங்களுடன் நடிக்கும் சக நடிகர்களுடன் கிசுகிசுப்பு வருகிறது வந்து ஒரு வழக்கமான ஒரு விஷயம்தான். ஸோ அவங்க வந்து லீட் ஆக்ட்ரஸ், அவங்களோட ஹீரோ ஹீரோயின் ரோல் பண்ணுவாங்க. ஸோ அவங்களோட ஒரு கிசுகிசு வர்றது வந்து நார்மலான ஒரு விஷயம். அதிலும் வந்து சில்க் ஸ்மிதா பெரும்பாலும் வந்து கவர்ச்சி வேடங்களில் தான் நடித்தார். ஸோ அந்த மாதிரியான கவர்ச்சி ரோலில் நடித்து சில்க் ஸ்மிதா பல நடிகர்கள் இயக்குநர்களுடன் கிசுகிசுக்கப்பட்டார். ஸோ நார்மலாக ஒரு டுயட் சாங்ஸில் நடித்தாலே வந்து ரெண்டு படத்தில் சேர்ந்து ஒரு டுயட் சாங் நடித்தாலே வந்து பல பேர் இப்படி பேச ஆரம்பிச்சிருவாங்க. ஆனால் இவர் வந்து பல நடிகர்களோட க்ளோஸான ஒரு மசாலா சாங்ஸ் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன். ஸோ அதனால் வந்து ப்ரொடியூசர் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட பேர் அப்படின்ற மாதிரி ஒரு லிஸ்ட்டு வந்திருக்கு. ஸோ இவர் கிட்டத்தட்ட 4 ஆண்டுகளுக்குள்ளேயே வந்து தெலுங்கு, தமிழ், மலையாளம், கன்னடம், ஹிந்தி அப்படின்ற எல்லா மொழியிலும் 200-க்கும் மேற்பட்ட படங்களை வந்து நடித்தார். இந்த நிலையில் அப்போது பத்திரிகை ஒன்றில் சில்க் ஸ்மிதா தாடி நடிகரோட தொடர்பு இருப்பதாக வந்து கிசுகிசுப்பு செய்தி வெளியே வந்துச்சு. சில்க் ஸ்மிதா காலத்தில் வந்து முதன் முதலாக வந்து தாடி வைத்த நடிகர், அதாவது அந்த காலத்தில் தாடி வச்சு நடித்த ஒரே நடிகர் வந்து நம்ம பிரசாந்தோட அப்பா தியாகராஜன் தான். இவரும் சில்க் ஸ்மிதாவும் பாரதி ராஜா இயக்கத்தில் வெளியான அலைகள் ஓவிதலை படத்தில் வந்து ஒன்றா நடிச்சிருப்பாங்க. ஸோ கணவன் மனைவியாக இதை தொடர்ந்து வந்து ரெண்டு பேரும் வந்து நீங்கள் கேட்டவை அப்படின்னு சொல்லி அடுத்தடுத்து ஒரு சில படங்கள் வந்து ஒன்றா இணைஞ்சு நடிச்சிருந்தாங்க. இதனால் வந்து ரெண்டு பேரும் வந்து சில்க் ஸ்மிதாவும் நம்ம தாடி இவரும் வந்து இந்த நடிகரும் வந்து ரெண்டு பேரும் வந்து லிவிங் ரிலேஷன்ஷிப்பில் அந்த காலத்திலே இருந்தாங்க. ரெண்டு பேருக்கும் வந்து கள்ள தொடர்பு இருக்குது அப்படின்னு வந்து எழுத ஆரம்பித்தாங்க அந்த காலத்து பத்திரிகையில். இதை பற்றி ஒரு பேட்டியில் வந்து நம்ம தியாகராஜன்கிட்டயே வந்து டேரெக்டாக கேட்டுட்டாங்க. ஆனால் அதை மறுத்த தியாகராஜன், பனைமரத்து கீழே நின்று தண்ணி குடித்தாலும் பாலுன்னு, அதாவது கல்லுன்னு சொல்கிற ஊர்தனையாக இது அப்படின்னு சொல்லி ஒரு பழமொழியை சொல்லிட்டு பெரிய பருப்பு மாதிரி அங்கேருந்து கிளம்பி போயிட்டார். அதே மாதிரியான சில்க் ஸ்மிதாவும் அந்த தாடி நடிகருடன் கிசுகிசுக்கப்பட்ட அதனால் வந்து அந்த, ஆனால் அதுதான் இல்லை வேற ஒரு நடிகர், அதனால் அந்த செய்தியை என்னை பெரிதாக பாதிக்கவில்லை என தியாகராஜன் வந்து கூறியிருந்தார். வந்து அந்த நான் இல்லைங்க வேற ஒருத்தன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எஸ்கேப் போயிட்டார். ஸோ அதை கேட்ட பலரும் வந்து தாடி நடிகர் என்றால் இவர் தானே என்று நினைத்த எல்லாருமே வந்து பயங்கரமான ஒரு ஆச்சரியம். ஸோ இவரை தவிர வேறு யார் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரிந்த தாடி நடிகர் அவர் மட்டும்தான் அப்படின்னு, அவர் தன்னுடன் நடிக்கும் நடிகைகளை கூட தொடமாட்டார், அப்படி என்றால் அந்த தாடி நடிகர் யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த காலத்தில் வந்து ரொம்ப பயங்கரமாக பேச ஆரம்பித்தாங்க. ஸோ நம்ம திராவிட தமிழ் பெண், அதாவது திராவிட வேறு தமிழ் வேறுன்றது என்னுடைய கான்செப்ட். ஸோ தமிழ் பெண் அப்படின்றது இந்த சில்க் ஸ்மிதா எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு நடிகை இப்போவும் கூட. ஆனால் ஒரு சோகமான முடிவு, அதை நம்ம எதுவும் பண்ண முடியாது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும், என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி நீங்களும் நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் அடுத்து எந்த வீடியோ போடலாம்னு யோசிச்சுட்ருக்கேன். ஸோ ஏதாவது உங்களுக்கு ஈஸியான ஒரு கான்செப்ட் இருந்தால் சொல்லுங்கள். ஏன் ரொம்ப கஷ்டமான ஆக்டர்ஸ்லாம் சொல்கிறீங்க, சரிங்களா? தேங்க்யூ.